வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு ரெண்டரை கட்டில் கூட பாருங்கள் கலரு அளவு எல்லாமே சொல்கிறேன் இது ஒரு ஆர்டருக்காக போயிட்டுருக்க கூட இலை பச்சை பச்சையிலே இது கொஞ்சம் லைட் கலரில் செந்தூர கலர் ரெண்டும் சேர்ந்து போட்டது ஏதாவது ஒரு கட்டில் வந்து ரெண்டு கலர் எடுத்துக்கணும் ஒரு கட்டு ஒரு ஒரு கலர் வந்து ஒரு கட்டு எடுத்துக்கணும் எப்போதுமே ரெண்டரை கட்டு கூட போட்டோம்னாவே ஒரு அரை கட்டு கொஞ்சம் அடுத்ததுல ஏதாவது ஜாயின் பண்ணுற மாதிரி அப்படி தான் போடுற மாதிரி இருக்கும் மூணு கட்டாக தான் எடுத்துக்கணும் ரெண்டு மெயின் கலரில் ரெண்டு வச்சுக்கிட்டு ஒன்று ஒரு கட்டு வச்சுக்கணும் இதுக்கு வந்து ஏழ் அடியில் இருபத்தி ஏழு ஒயர் எடுத்துக்கிட்டோம் ஒன்பது பூ தான் பேஸ் வந்து போட்டோம் ஹைட் வந்து ஒவ்வொரு பூவுக்கு தவணை ஒரு ஒரு சில ஒயர் வந்து கொஞ்சம் பூ கொஞ்சம் சிறு பூவாக இருக்கும் ஒரு 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 விதமான ஒயர் வந்து கொஞ்சம் பூ வந்து பெருசாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இருபத்தஞ்சி பூ ஹைட் வந்துடுது இருபத்தி நாலு ஒரு பூ மடக்கி ஒரு சில இதில் இருபத்தி நாலு தான் ஹைட் வருது இந்த அளவுக்கு ஒரு இருபத்தி நாலு தான் ஹைட் வருது அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம இந்த கட்டம் டிசைனு போடுறதெல்லாமே எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிட்டு போட்டுக்கிறோம் இது வந்து க்ரீனு டார்க் க்ரீனு மஞ்சள் இது கட்டன் டிசைன் முதல்ல ப்ளூ வந்து மல்டி கலர் மாதிரி கூடை மாதிரி அதெல்லாம் ரெண்டு கலர் ரெண்டு ரோல் கூட போட்டதில் இதே மாடலில் ரெண்டரை ரோலில் வேணும்னு சொல்லி பெரிய சைஸ் இந்த கூடையும் அதே மாதிரி தான் இதெல்லாம் கூட ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் மாதிரி போடுறேன் பாருங்கள் இது வந்து சொருவுறது எவ்வளோ தூரம் பாருங்கள் எப்படியும் ஒரு பத்து பூக்கு பக்கம் இருக்கிறதுக்கான நம்ம சொருவிடும் இந்த கைப்பிடி வந்து போட்டாச்சு நான் அது கைப்பிடி மட்டும் சொருகலை அந்த இதில் இருக்குது கூட போயிட்டு இருக்கு நான் வேலை ஆகிட்டுருக்கு திருப்பி எல்லாமே கூட இது பண்ணால் ரெண்டு ரோலில் போட்ட கூடைக்கும் அதே டிசைன் ரெண்டரை ரோலில் வேணுங்கிற மாதிரி ஒரு மூணு க டிசைன் போடுறேன் இது நார்மல் எப்போதும் போட்ட கட்டம் டிசைனு கூட கூடை வந்து ஃபினிஷ் ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நூறு அஞ்சு அஞ்சாறு கூட இன்னும் வேலை முடியல கலர்லாம் பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டரை கூட பாருங்கள் நன்றி நண்பர்களே தேங்க் யூ